சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதிபலம். சந்தோஷம் இல்லை என்றால் மனிதர்க்கு ஏது பலம்? புயல் மையல் கொண்டால் மழை மண்ணில் உண்டு. எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் ரிட்டையர்டு பொன்னாட்டி புள்ளிங்க. எல்லாத்துக்கும் எல்லா கடமையும் நான் பண்ணிட்டேன். நானே எதுக்கு தெரியுமா உங்களுக்கு ஸ்வீட்டு குத்தா? இன்னைக்கு நான் சாவ போறேன். எல்லாம் பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, ஒருத்தர் கூட ஃபீல் பண்ண விட. சந்தோஷமா நான் அனுப்பி வைக்கணும், புரியுதா உங்களுக்கு? உனக்கு அடுத்து நான் வரவே நினைக்கிறேன்ப்பா, ஏன்னா பிஸ்கட் அப்படி இருக்கு நீ கொடுத்தது. சரி சாவ போறேன், கொண்டா டிவி போய் பார்ப்போம். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த பிக் பாஸ் அல்டிமேட் நிகழ்ச்சியின் அந்த கோப்பையை வெல்ல போகும் அந்த உச்ச நட்சத்திரம் உங்கள் கலக்க போவது யாரு? சதி. ஹலோ ஹலோ, ஆ சொல்லுண்ணா. ஆ மணி, எங்க பாருங்க? இந்த கடையில் இருக்கிறேண்ணா, ப்ரோக்ராம் எதுவும் இல்ல, இந்த ஐஸ் பஸ்ல கை பண்ணிக்கிறேன். மணி மணி வந்துருப்பா வந்துருப்பா, ப்ரோக்ராம் வந்துச்சு. கத்திரிக்கோல் எங்க விட்டான்? கத்திரிக்கோல் விட்டுந்தேன் நானு. அதுவா அன்டைம்ல ஆயில் ஐட்டா, அப்புறம் நியூஸ் சேனலுங்க, அப்புறம் நம்ம விஜய் டிவி ப்ரோக்ராமு, அதான் பட்டு போயிடுச்சு. ஐயோ, இந்த மாதிரி நீங்க எத்தனை ஒரு ஐஸ் பாக்ஸ் ஒண்ணு கூட ஒர்க் ஆக மாட்டேங்குது, புரியுதா? அதெல்லாம் கரெக்டா எத்தனை அண்ணன் கௌரவமா போனோம். என்ன என்ன போய் சந்தேக போடுறா? டேய், என் சொந்தக்காரங்களை பத்தி உனக்கு தெரியாதா? நான் எப்படி செத்தேன், எனக்கு என்ன ஆச்சுன்றத பத்தி எல்லாம் உங்களுக்கு கவலை கிடையாது. ஐஸ் பாக்ஸ் ஒர்க் ஆகல, ஒரு விழாக்கிட்டானுங்க. நோ, அதெல்லாம் நம்ம கிட்ட தரமா இருக்கு. நான் ஏன் கோலப்படுறா? சரிடா சரிடா சரி. ஐயா, நம்ம மாட்ட போல இருக்குதா? ஒரு சார நல்ல மனுஷன்டா. யாருண்ணா? நான் தான்டா. நோ, நீ ஏன் ஆயுதுங்கிறா? டேய் அண்ணா, சுயம்பு ராஜன்டா, யாசாவுக்கு நானே ஆயுது பண்ணா. யாரும் ஆயுதாவடா? நோ, அதுக்கு நீ ஏன் ஆழுவா? சரி நான் ஆழாதுண்ணா. ஐயா என்ன நீ வாடா, வா அண்ணா, தா பாக்கெட்ல 200 ரூபா இது எடுத்துக்கோ. காபி தூள் ஒண்ணு, டீ தூள் ஒண்ணு, இந்த 2 லிட்டர் வாட்டர் ஜூஸ் எல்லாம் வாங்காதா? இந்த இது வாங்கிக்க, ஒரு ரஸ்லா போட்டு வாங்கிய, மொத்தமா அண்டால கலக்கிக்கோ. அதெல்லாம் எதுக்குண்ணா? இப்போ பொண்ணாத்துல ஜனங்க வந்துருவாங்கடா, நம்ம சாவுக்கு வரவங்கள நம்ம தானே கவனிக்கணும். நோ, அதெல்லாம் நான் தான் கூட இருக்கிற, நான் பாக்க மாட்டேன். எங்க நீ பாக்குற? நோ, எப்படி எல்லாம் சேர்த்து எப்படியே 15,000 ஆயிடுனா சொல்லிடுறேன். டேய், ரேட்டை கேட்டோன்னே என் நெஞ்சே வச்சு போச்சுடா, போடா. நீ போனாயா? நெஞ்சா வச்சு போச்சா? ஐயா, இரு, உனக்கு ஃபர்ஸ்ட் பஞ்சு வச்சிடற மூக்குல. டேய், மூக்குல பஞ்சு வைக்கறல, அப்படியே கொஞ்சம் காதலையும் பஞ்சு வச்சிடா. காதலி எதுக்கா? ஏன்னா வரவனுங்க லாஸ்டா என்கிட்ட தான் பேசினாரு, லாஸ்டா என்ன பார்த்தா சிரிச்சாரு, லாஸ்டா என்ன பார்த்தா முறைச்சாருன்னு. பேயான என்கிட்டயே பக்கத்துல உட்காந்து பேய் கதை பண்ணு பாருங்க. வரவனை கலாச்சுங்கிறா? டேய், வரவனுக்கு கொண்டாடு இருப்பானுங்க, அப்புறம் அந்த முனகல டீ கடைக்கு போயிட்டு அவரு உடம்பு ஒழுங்கா பாத்துக்கலன்னு என்னைய குறை சொல்லு பாருங்க. அவளை பத்தி உனக்கு தெரியாது அவனுக்கு? அண்ணன் ஏரியால எத்தனை பேரு உனக்குலாம் நல்ல சாவே வராது நானுங்களே, வித்தின் 15 மினிட்ஸ் டக்குன்னு நானே செத்தேன். இப்ப என்ன வச்சு பாருங்க, மூஞ்சி அவங்க தகடா வச்சு பாருங்க, மூஞ்சி அவங்க. நோ, நம்ம கேள்வி நினைச்சா, நீ சாவதுக்கு முன்னாடி நான் எதனா ஊழிட்டுச்சா? நான் எல்லாம் ஊழிலடா, ஆங்கிலுக்கு தான் லிங்க் கொடுத்துட்டு போய் உட்காந்தாங்க. வேணா நீ போன பேசுவியா? சரியில்லை நாடுகிறா? நல்லா இல்லண்ணா? ஏய்,
அண்ணனுக்காக உயிரியா கொடுப்பா. இப்போ மாலை கடல 70 ரூபாய் கொடுங்க, 80 ரூபாய் கொடுங்க, பேரம் பேசிக்கிட்டு அதே. ராஜவேல் சூப்பரா பண்ண மோதிரம் போட்டாருன்னு வச்சுக்கோடு சொல்லிட்டு சந்தோஷமா சாப்பிட்டு வாழ்ச்சி. சாப்பிட்டியா நான் கேட்டா? ஆமாடா, சாவு வீட்டுலாம் சாப்பிட்டியான்னு யாரும் கேட்டதே இல்லைண்ணா. ஏய் அண்ணா, உயிரோட இல்லடா, இப்போ செத்துட்டேன், நல்லவனா மாட்டேண்ணா அண்ணா. ஐயா சத்த நல்லவனா? ஆமாடா, உயிரோட இருக்கும்போது அவனை நல்லவன் ஏத்துக்க மாட்டானுங்க, சத்தாதான் உன்னை நல்லவனே சொல்லுவானுங்க. ஓ, நீ என்ன பண்ண, சீக்கிரம் செத்துரு, அப்பதான் உன்னை நல்லவன். ராஜனா சாவனா, எனக்கு பொண்டாட்டி புள்ளிங்க என்னண்ணா நீ வாய வைக்கிறா? ஏய் பொண்டாட்டி புள்ளிங்க இதுலாம் நீ ஃபீல் பண்ணாத, இந்த உலகம் மோசமான உலகம்டா இது. ஏன்னா அப்படி சொல்றா? உன் பேர் என்னடா? என் பேர் நான் வெட்டியான். கால்ல இருந்து எவ்வளவு வேலை செய்யறா, உனக்கு போய் வெட்டியான்னு பேர் வச்சுக்கிறானுங்க பாரு, மோசமான உலகம்டா இது. நிறைய பேர் வருவானுங்க, குறிப்பா அந்த டைலர் ராஜேஷ் வருவான். அவன் வந்து அப்படியே சோகமா இருக்காம நடிப்பா, நம்பாத. அவனுக்கு 50,000 ரூபாய் தரணும். நோ குடுக்குறானா பாரு, எல்லாம் ஆவியா வந்து பொன்னாட்டி மலை இறங்கி பக்கத்துல 10 ரூபான்னு சொல்ற. எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் பாக்குற மாதிரி கெத்தாடு. நான் அதுக்காக நான் வர்றவங்க எல்லாம் 3 மணிக்கு ஏடு, 4 மணிக்கு ஏடு அப்படின்னு வானுங்க. அதுதான் அவங்கள மட்டும் நம்பாதுரா. ஏன்னா என்ன சீக்கிரமா அமுச்சு வச்சுட்டியா, வீட்டுலாம் கழுவிட்டு செத்தவர்னா திரும்பி வர போறாருன்னு டிவி போட்டு என் வீட்லயே சீரியல் பாத்துட்டு பாருங்க. நான் பொழுது சாயத்துக்குள்ள எத்தணும்னா? சரிடா, நீ அப்ப நான் எத்துணும் போ. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், ஏதாவது சாவு வரும்போது கரெக்டா அண்ணா சாவேடு. ஏன் நல்லா சாகுறா? போயிட்டு காசு போடுறவங்களா போடுங்கம்மா, காசு போடுறவங்களா போடுங்கம்மா அப்படின்னு. ஆமா, அப்ப போடாம யோசிச்சு பாருங்க, நீ அவன் கையில குத்து போட்டு சொல்லு. நீயே பாத்துக்கிற சுயம்புடா, சுயம்புடா.